வெல்கம் பேக் கேமிங் தமிழன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் பட வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கடமை என்ன செய்யணுமோ அதை தான் நம்ம செய்வோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வீடியோ அது. ஸோ அந்த வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கணும் அப்படின்னா லாஸ்ட் வீடியோ போட பாருங்கள். கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு ப்ரோ பிளேயர் ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கேட்ட கொஸ்டின், எம்பி பாடி பெஸ்ட்டா இல்லை P90 பெஸ்ட்டா? ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வீடியோ நம்ம கொடுக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் இல்லை ப்ரோ, இது இல்லை ப்ரோ அப்படின்னா எனக்கு புரியுது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸான வீடியோ, கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக கொடுக்கணும். கொஞ்சம் மாறினாலும் மூக்கு மேலே எனக்கு குத்தி பிடிவீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ MP40 வாஸ், P90 வாஸ், MP5, இந்த மூணு கன்னுகளும் எது எது ப்ளஸ் எது எது மைனஸ் எது எது பெஸ்ட் ஸ்கின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒன்று எக்ஸ்ப்ளனேஷனாக தான் கொடுக்க போகிறேன், என்னோட தாட் தான் அப்படின்னு நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்கிறேன். இந்த வீடியோ நான் அதான் சொல்கிறேன், என்னோட தாட்டில் எந்தெந்த வீடியோ எது எது பெஸ்ட், சரி எந்தெந்த ஐயோ என்னடா இது, சரி எந்தெந்த கன் எங்கெங்க பெஸ்ட் எது எதுக்கு பெஸ்ட் அப்படின்னு வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போறோம். ஸோ அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் அப்போ கொடுக்கலாம். எந்தெந்த கன் ஸ்கின் பெட்டர் முதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போறோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கொடுத்துடலாம். ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் எது இல்லையாதுல்ல, MP40 இன்னொரு கண்ணா P90 அதுக்கப்புறம் MP5. ஓகே இதான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கேன் இந்த ஆப்போசிட்ல எனிமிங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோ நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். முதல்ல எம்பி பேட்டில் எது பெஸ்ட் கன், சரி பெஸ்ட் ஸ்கின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். பெஸ்ட் ஸ்கின் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படின்றதோட நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சது ரெண்டே ரெண்டு கன்று தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயரில் மின் ஈவெண்ட்ஸ்லாம் முடிச்சா ஓசியில் ஒரு கன்று கொடுத்தாங்க, அதோட ப்ளஸ் என்ன அப்படின்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ப்ளஸ் ரேஞ்ச். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் எம்பி அப்படின்றாங்க, அதான் அந்த ஸ்டார் ஸ்டாராக பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது. ஸோ அது ரெண்டு பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டு மாதிரி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது கொடுக்குற யூக்குள் கொடுக்கலையோ அப்படின்னு டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் கூட வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். டபுள் ரேட் ஆஃப் ஃபயர்லாம் கிர்னு கன்று புல்லட் வருது, பட் கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்றதால வந்து பார்த்தீங்கன்னா பல மைனஸ் ஆகுது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டபுள் டேமேஜ் கொண்ட MP40-ஐ எப்படி ரேஞ்சோடு சேர்த்து இது பண்ண போகிறோம். P90-க்கு நம்ம எதுவுமே சொல்ல வேணாம், P90-க்கு ஒன்றே ஒன்று மட்டும் தான், டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் மட்டும் தான் கொடுத்துருவாங்க, மற்றபடி வேறு எதுவுமே கொடுக்கல. ஸோ அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா MP5 அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அக்யூரசியை கொண்ட நம்ம MP5 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கணும் ஒரே ஒரு விஷயம் தான் காய்ஸ், ரொம்ப எஃபெக்ட் போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டுருக்கேன். எடிட்டிங்லேருந்து மொத்தமே வந்து உங்களுக்கு பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். அதுக்காக நான் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம்னா உங்கள்கிட்ட நான் கோபம் முடிச்சது தெரியும் ஏது கூட நான் கேட்க போகிறேன், ஜஸ்ட் ஒரே ஒரு லைக்ஸ். அந்த லைக்ஸும் நான் எதுக்காக போட சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகல அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷன் போகிறனாலும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும், அதாவது நீங்கள் யூடியூப் போக மூலமே என்னோட வீடியோ வந்து நிற்கணும் அப்படின்னு நினச்சின்னா ஒரு லைக் பட்டன் மட்டும் கொடுங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்படுதான் ஒரு வீடியோ போடுறது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன், சும்மா மொக்க போடணும். ஓகே முதல்ல MP40, MP40 இருக்க மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா நீங்கள் அடிக்கிற எல்லா குண்டுமே எனிமி மேலே போடும். ஸோ கொஞ்சம் செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு 7-8 seconds, அதாவது 5-7 ஒரு எனிமியை நாக்கே பண்ண முடியும். ஸோ நாக் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட ரேட் ஆஃப் ஃபயர், அதாவது நம்ம வச்சிருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் தான். ஸோ டபுள் டேமேஜ் ப்ளஸ் ரேஞ்ச் வச்சுருக்கவங்களுக்கும், டபுள் டேமேஜ் ப்ளஸ்ஸு அக்ரூசி வச்சுருக்கவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா 5-7 seconds ஒருத்தர் நாக் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுக்கு டேமேஜ் எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னா ஒரு அடிக்கு வந்து 20-25 டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா MP40 கொடுக்கும், நான் சொல்கிற ஸ்கின் வச்சுக்கோங்க உங்களுக்கு. அப்படி பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே அட்டாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் செகண்ட்ஸ்குள்ளே, அதாவது 5-7 seconds வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ண முடியும். இதில் இருக்க மிகப்பெரிய ப்ளஸ்ஸே இது தான். ஏன் அப்படின்னா எல்லா குண்டுமே எனிமி மேலே மட்டும்தான் அடிக்கும், எங்கேயுமே மிஸ் ஆகாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதில் இருக்க இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா எல்லா குண்டும் மேலே படுறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதில் இருக்கிற ப்ளஸ் என்ன அப்படின்னா எல்லா குண்டும் மேலே பட்டால் 25 தான் போகும், அது கம்மியாக போகவே போகாது. ஏன் அப்படின்னா அது ரேஞ்சு போட்டுட்டு தான் இருக்குது. ஒரு 22-25 meters நம்ம அடிச்சுக்கிட்டோன்னா ஓகே பிரச்சனை கிடையாது, நல்ல பிளேயராக இருந்தால் ஒரே அடியில் நாக் பண்ணிடலாம். 175 போகும், 159 போகும் நம்ம ஹெட்ஷாட் அடிக்கிறப்போ. ஸோ ரெண்டே குண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி ஆப்போசிட்டை வந்து போட்டுதள்ள முடியும். இதில் இருக்க பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா MP40 உங்களுக்கு
ஹெட்ஷாட் அடிக்க தெரியல அப்படின்ற வரப்போ ஆப்போசிட்டில் எம்டென் ஃபுட்னு ஸ்பேஸ் கவுண்டை வச்சுருவோம், உங்களை அசால்ட்டாக அடிச்சிருவான். ஏன் அப்படின்னா இப்போ நான் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொஞ்சம் எண்டிங் டைமில் போகிறேன், அதாவது லாஸ்ட் ஜோன் அதுக்கு முந்தின ஜோன் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவன் ஃபோர்த் லெவல் பெஸ்ட்டு போட்டுட்ருக்கான். ஸோ ஃபோர்த் லெவல் பெஸ்ட்டு போட்டிருக்கிறப்ப நீங்கள் அடி அடிச்சிங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ தெரியுமா போகும், இந்த 20-25 போகாது, வெறும் 10-15 டேமேஜ் தான் கொடுக்கும். அப்படி பார்க்குறப்போ ஆப்போசிட்டில் நீங்கள் க்ளோஸில் மட்டும்தான் ஆடுவீங்க. அப்போ அவன் M1014 ஸ்பேஸை வச்சு அடிக்கிறப்ப நீங்கள் நாக் ஆடுறதுனா அத்தனை வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ இதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக ஹெட்ஷாட் அடிக்கிறதுக்கணும். ஸோ ஹெட்ஷாட் அடிக்கிறது எப்படின்னு நம்ம பிரத்திகமாக ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம், ஸோ நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஹெட்ஷாட் எப்படி அடிக்கிறது அப்படின்றத. அந்த வீடியோ கார்டு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கால் கொடுத்துருக்கேன். ஸோ எப்பி ஃபேட்டி இது அடிக்கணும் ஹெட்ஷாட் அடிக்கணும்னா அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் என்ன மெத்தட் அப்படின்றத. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளஸ், இதுதான் மைனஸ். இதில் இருக்க மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 25 குண்டுலேருந்து 32 குண்டு வரைக்கும் தான் மேக்சின் அதிகம், கரெக்டில்லா? ஸோ டபுள் டேமேஜ் ப்ளஸ் மேக்சின் அதிகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 100 MP. ஸோ மேக்சின் அதிகமாக இருக்கிறப்போ 32 குண்டு வரைக்கும் உங்களுக்கு ப்ளஸ், ஓகேங்களா? ஸோ 32 குண்டுக்கு மேலே நீங்கள் ரீலோட் பண்ணுற டைமில் ஆப்போசிட்டில் அடிக்கணும், அந்த 32 குண்டுக்குள்ளே இனிமேல் நீங்கள் அட்டாக் பண்ணி முடிச்சிருக்கணும், ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ளஸ்ஸு மைனஸும் இது தான். 32 குண்டுக்கு மேலே போயிடுச்சு நீங்கள் ரீலோட் பண்ண போகிறீங்களே ஆப்போசிட்டு செம்ம வெயிட் ஆடுறான்னு அர்த்தம். நம்ம கால்குலேஷன் வந்து என்ன 32 குண்டுகளை போட்டுனா அவன் நம்மளோட கொஞ்சம் கம்மி தான், 32 குண்டுலேருந்து அவன் தப்பிக்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்பவே அந்த ரீலோட் டைமில் உங்களை அவன் அடிச்சிருவான். ஸோ அதை மைண்டில் வச்சுன்னு கேம் விளாடுங்க, ஓகே? நெக்ஸ்ட்டு P90. P90 இருக்க மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா இது வந்து 50 குண்டு வரைக்கும் நம்மளுக்கு ரீலோட் பண்ணாமல் இங்கே எனிமி மேலே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இந்த 50 குண்டுலேயும் 50 குண்டும் மேலே போடுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் இங்கே 10 குண்டு அடிக்கிறீங்க அப்படின்னா 7 குண்டு மட்டும்தான் எனிமி மேலே போடும். இதில் இருக்க மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். மைனஸ் என்ன அப்படின்னா டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 15-20 போகும், ஒரு சில டைமில் வெறும் 10-10 தான் போகும். நான் சொல்கிற மாதிரி இங்கே இருக்க அதே ஃபோர்த் லெவல் வெஸ்ட்டு இங்கே போட்டிருக்கான் அப்படின்னா உங்களுக்கு டேமேஜ் 7-8 இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் 10 இவ்வளோ தான் கொடுக்கும் 8 அடிக்காமல் விட்டிங்கன்னா. இதில் இருக்க இன்னொரு மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு அடிக்கடி ஸ்கோப் போட்டுக்கும். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சு விளாடுங்க, ஸ்கோப் போடாமல். இதில் இருக்க ப்ளஸ்ஸு only 150 புல்லட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டேரெக்டாக எனிமி மேலே அடிக்கிறப்ப உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ குண்டு போடும் அப்படின்னா 25-30 குண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எனிமி மேலே போடும். இந்த 25-30 அதாவது இந்த 50 குண்டு படுற வரைக்கும் உங்களை அவன் ஆட்டம் காட்டுறான். ஸோ அவ்வளோ பேர் பிளேயர் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ P90 வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் P90 இருந்தால் கூட இந்த இடத்துல வந்து ஒரு அளவுக்கு ஒரு 50 மீட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிச்சிக்கலாம், அதுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். வேறு என்ன சொல்கிறது, இதுக்கு வந்து குண்டு செதறதை ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஸோ ஒரு குண்டு வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு போகும், ஒரு குண்டு வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுக்கு வரும், இன்னொரு குண்டு பார்த்திங்கன்னா காலுக்கு வரும். ஸோ இப்படி வரப்போ ஒரு இடத்துக்கும் ஒவ்வொரு டேமேஜ் தான் கொடுக்கும் நம்ம P90. ஸோ அதை மனசில் வச்சு விளாட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து MP5 வச்சுருக்கான் அப்படின்னீங்கன்னா அவங்கிட்ட நீங்கள் எப்படி எஸ்கேப் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா MP5 அடிக்கிறான் பார்த்திங்களா, இங்கேருந்து ஒன்று அட்டாக் பண்ணுவான். அப்படி அட்டாக் பண்ணுறப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு க்ளோ வால் போட்டு நிறுத்திக்கணும். நிறுத்திட்டு நீங்கள் இந்த பக்கம் வெளியே வந்து அவனை ஜம்ப் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்கள அடிக்கப்பான் பார்த்தீங்களா, அப்போ ரீலோட் பண்ணும். ஸோ அந்த ரீலோட் பண்ணுற டைமில் அவனை விடாமல் அடிச்சுக்கிட்டே இருந்தது, ஏன்னா அவன் கூட 50 புல்லட் இருக்கும், அப்படியே அடித்து அவன் நாக் பண்ணால் மட்டும்தான் அவனை நாக் பண்ண முடியும். ஸோ P90 விளாட்றவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளாடுங்க, ஏன்னா எல்லா குண்டும் மேலே அடிக்க தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஹெட்ஷாட் அடிக்க தெரிஞ்சுக்கலாம் தான் அந்த பிரச்சனையே கிடையாதுங்க, நாலே குண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவனை நாக் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாலும் ஸோ ஹெட்ஷாட் அடிக்க தெரியல ஃபோர்த் ரவுண்ட் ஃபிஸ்ட் போட்டுட்டு இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது. இதில் இருக்க மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா MP40 உழுவது ரேஞ்ச் அதிகம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா MP40 இங்கே வச்சுருக்கான், உங்களுக்கு ஒரு 30 மீட்டரோ இல்லை 40 மீட்டரோ இருக்கானா உங்களுக்கு வந்து டேமேஜ் எவ்வளோ போகும்னா 7-7 தான் போகும், ஓகேங்களா? ஆனால் நீங்கள் அவனை அடிச்சிங்கன்னா 10-15 போகும். ஸோ அப்படி பார்க்குறப்ப நீங்கள் அவனை அடிச்சிடலாம் ஈஸியாக. அது இல்லாமல் லாங் ரேஞ்சில் இருக்கிறப்போ ஹெட்ஷாட் 59. ஸோ ஹெட்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா 59 வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா P90 ப்ளஸ் மைனஸ். இங்கே MP40 மைனஸ் என்ன அப்படின்னா நம்ம பார்க்குறப்ப
பைபேட் போட்டாலும் போடலாலும் அது ஒரே மாதிரி தான், எது என்ன பண்ணாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான். ஸோ எம்பி ஃபைட்டி வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இது வரைக்குமே இருந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்பி ஃபைவ் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை நம்மளுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் அடிக்கிற 4 குண்டில் 1 குண்டு மட்டும்தான் எனிமி மேலே டேரெக்டாக அட்டாக் ஆகும். மற்றது எல்லாமே காலுக்கோ இல்லை தலைக்கு மேலேயோ இப்படி தான் போகுமே தவிர டேரெக்டாக அவன் அட்டாக் பண்ணாது. ஸோ அப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்க்குறப்ப இதுக்கு நல்ல மசில்ஸ் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் 15-25 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் கொடுக்கும். இந்த டேமேஜ் கொடுக்குறதான ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஆப்போசிட்டில் MP40 இல்லை P90 வச்சுருந்தானா அசித்தல்ட்டு போயிடுவான். பட் உங்களுக்கு ஹெட் ஷாட் அடிக்க தெரியும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா MP40 ஹெட் அடிக்க தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் MP40 யூஸ் பண்ணலாம். எல்லா கண்ணும் யூஸ் பண்ணுறப்ப MP40 ஹெட் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக விடும். நீங்கள் யூஸ் பண்ணுறது டபுள் டேமேஜாக இருந்தா. ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இவன் அட்டாக் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கண்ணு வச்சிருந்தாலையும் அசால்ட்டாக முடிச்சுட்டு போயிடலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறத விட அதுக்கான மசூல்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து போட்டுடணும். இதுக்கும் கண்டிப்பாக பைபேட் வேண்டும். ஸோ நீங்கள் பைபேடை வந்து பார்த்தீங்கன்னா MP5 போட யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹெட் ஷாட்ஸ் விடும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மசூல்ஸ் எல்லாத்தையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெட் ஷாட்ஸ் விடும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மசூல்ஸ் தேவை, இதுக்கு மசூல்ஸ் தேவையில்லை, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் தேவை. அதாவது நீங்கள் கொஞ்சம் பேக் அடிச்சு தான் அடிச்சு ஆகணும் MP40 வச்சிருக்கோம் கிட்ட. ஸோ ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். MP5க்கான எக்ஸ்ப்ளனேஷன் அவ்வளோதான், அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் தான் சட்டன் பேர் தான் யூஸ் பண்ணுறாங்க, மற்றவங்களாம் MP40 இல்லை P90 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக அவங்க கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது எது பெஸ்ட் கன்ஸ் அப்படின்றது உங்கள் தாட்டில் எது எது வருமோ அதெல்லாம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க. ஸோ உங்களுக்காக நிறைய எஃபெக்ட்ஸ் போட்டு போடுறேன். அவ்வளோ இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்கிறது உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய், லவ் யூ மாஸ். தேங்க்யூ, பபாய்.